தேனி மாவட்டம் கைலாசப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கோவில் பூசாரி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் ஓபிஎஸ்ஸின் தம்பி ராஜா திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜரானதைத் தொடர்ந்து வழக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கைலாசப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கோவில் பூசாரி நாகமுத்து என்பவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டார். பூசாரியை தற்கொலைக்கு தூண்டியதாக ஓ பன்னீர்செல்வத்தின் தம்பி ராஜா உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு திண்டுக்கல் மாவட்டம் பட்டியல் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் சிறப்பு அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் தொடர்புடைய பாண்டி என்பவர் உயிரிழந்த நிலையில் ராஜா உள்ளிட்ட 6 பேர் நீதிமன்றத்தில் பொறுப்பு நீதிபதி சரண் முன்பு ஆஜராகினர். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.